அது வந்து இங்கே வியாபாரத்தில் அவங்களுடைய சுயநலம். என்னுடைய தங்கை மரணத்தை பார்த்த அந்த சடலத்தை பார்த்த உடனேயே கொஞ்சம் எமோஷன் ஆகி என்னையும் அறியாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். மக்களால் ஆட்சியாளர்கள் கடாபியும் சதாம் ஹுசேனும் நடுரோட்டில் மக்களால் அடித்து மிதித்து கொல்லப்பட்டார்கள், அதுபோல் உங்களுக்கும் ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி, உண்மையில் நீங்கள் ஹிட்லரை போல உங்கள் வாழ்க்கை முடியும் என்று தான் நான் சொல்லியிருக்கணும், சரியாக சொல்வதாக இருந்தால். அதனால் ஒருவேளை வழக்கு ரெடி ஆயிடுச்சு, அதனால் இவர் உடனே தடித்த வார்த்தை பேசிட்டேன், பொறுத்துங்கன்னு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் உங்கள்கிட்ட அந்த மன்னிப்பு கேட்க போகிறதில்லை, நீங்கள் வழக்கு போட்டுக்கணும். நல்ல வேலை சொல்லாமல் இருந்தால் நான் வேறு மன்னிப்பு கேட்டு வரலாற்றில் மிகப்பெரிய கேவலத்தை நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வழக்கு போட்டுங்க. என்ன வழக்கு போடுவீங்க எம்எல்ஏ, சொல்லுங்கள், என்ன வழக்கு போட முடியும்? நான் என்ன கொடைக்கானலில் ஏழு மாடி கட்டணம் கட்டினேன், கொடநாட்டில் வீடு வாங்கி வச்சுருந்தேனா, இல்லை கோடி கோடியாக வீட்டில் சேர்த்து வச்சுருக்கேனா, இல்லை சுடுகாட்டு கூரையை களவாண்டு போயிட்டேனா, நான் என்ன வழக்குடா போட முடியும் மேலே, என்ன வழக்கு போடுவீங்க நீங்கள்? நீங்கள் வழக்கு போட்டாலும் நான் ஜெயிலுக்குள்ளேயும் காலரை தூக்கி விடுவது தான் நடப்பேன். ஏன்னா நான் ராம் ரஹீம் மாதிரி, இப்போ தேராசிச்சா ராம் ரஹீம் மாதிரி வேறு ஏதாவது சின்ன பிள்ளையை கற்பிடிச்சிட்டு போயிட்டேன்னா உள்ளே போய் குப்புறப்படுத்துக்கிறதுக்கு அப்பா நான் சண்டைக்காரன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் சமாதானமாக போகிற ஆளே கிடையாது. பதவி இருக்கும்போது அழுத கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த அந்த அழுகையும் என் அழுகையும் ஒன்றாயிருமா? அரங்கத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் புகைப்படமாய் வீற்றிருக்கும் தங்கை அனிதாவிற்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு இது தமிழகம் முழுவதும் இப்போ நீட் குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்பதற்காக, சரி நீட்டு பற்றி ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதையும் பேசலாம் அப்படின்னு தான் இந்த அரங்கத்துக்கு வந்தோம். ஆனால் இந்த அரங்கத்திற்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போ நீட்டு குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நீளமாக வேறு விஷயம் பேசணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த அரங்கம் ஏற்படுத்தியிருக்கு. நீட் என்பது அது ஒரு வியாபாரம், அது ஒரு வர்த்தகம். அந்த நீட் எக்ஸாம் ப்ரோ மெட்ரிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் நடத்துது அப்படின்றது எல்லாமே சகோதரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அது குறித்த வழக்கு இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொண்டு வந்தது, அப்புறமா அது வழக்கு போட்டது முடித்து வைக்கப்பட்டது, மீண்டும் அதை தோண்டி துருவி மத்தியில் ஆளுகின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் அதை தோண்டி துருவி எடுத்து இதை கொண்டு வந்து திணிக்குது அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தான் கடந்த ஒரு அனிதாவின் மரணத்துக்கு பின்னால் எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். அதனால் அது குறித்து ரொம்ப ரொம்ப பேச வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அது தான், அது ஒரு வியாபாரம் தான். அது வந்து இங்கே வியாபாரத்தில் அவங்களுடைய சுயநலம், தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் மேலே வரணும் அப்படின்ற, ஆனால் முதல்ல அது வியாபாரம் தான் நிற்கிது. நான் இந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இரண்டு விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு தான் நினச்சிட்டு வந்தேன் நான். அதாவது அரியலூரில் என்னுடைய தங்கை மரணத்தை பார்த்த அந்த சடலத்தை பார்த்த உடனேயே கொஞ்சம் எமோஷன் ஆகி என்னையும் அறியாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அதனால் ஒரு தடித்த வார்த்தைகளை நான் பேசியிருந்தால் அதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒன்று ஒரு கோரிக்கை வைப்போம். இரண்டாவது, அன்றைக்கு நடந்த விவாதத்தில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் இல்லை அந்த அங்கே வந்து அதே இடத்துல இன்னொன்றும், மக்களால் ஆட்சியாளர்கள் கடாபியும் சதாம் ஹுசேனும் நடுரோட்டில் மக்களால் அடித்து மிதித்து கொல்லப்பட்டார்கள், அதுபோல் உங்களுக்கும் ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அவர்களையும் எச்சரிச்சுட்டு வந்தோம். அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. கடாபியும் சதாம் ஹுசேனும்
மக்களால் அடித்து கொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் இருந்த சூழ்ச்சி வந்து அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் சூழ்ச்சி தான். உண்மையில் நீங்கள் ஹிட்லரை போல உங்கள் வாழ்க்கை முடியும் என்று தான் நான் சொல்லியிருக்கணும், சரியாக சொல்வதாக இருந்தால். இந்த ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்ணிவிட்டு நம்மளுடைய பேச்சை தொடங்குவோம்னு நினச்சேன். அதனால் இது ஒன்று மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா கௌதமன் சொல்லியிருக்காரு, வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு ஏதோ வழக்கு தயார் செஞ்சுருக்காங்கன்னு. அதனால் ஒருவேளை வழக்கு ரெடி ஆயிடுச்சு, அதனால் இவர் உடனே தடித்த வார்த்தை பேசிட்டேன், பொறுத்துங்கன்னு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் உங்கள்கிட்ட அந்த மன்னிப்பு கேட்க போகிறதில்ல, நீங்கள் வழக்கு போட்டுங்க. நல்ல வேலை சொல்லாமல் இருந்தால் நான் வேறு மன்னிப்பு கேட்டு வரலாற்றில் மிகப்பெரிய கேவலத்தை நான் சந்திச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வழக்கு போட்டுங்க. என்ன வழக்கு போடுவீங்க மேலே சொல்லுங்கள், என்ன வழக்கு போட்ட முடியும்? நான் என்ன கொடைக்கானலில் ஏழு மாடி கட்டணம் கட்டினேன்னா, கொடநாட்டில் வீடு வாங்கி வச்சுருந்தேனா, இல்லை கோடி கோடியாக வீட்டில் சேர்த்து வச்சுருக்கேனா, இல்லை சுடுகாட்டு கூரையை களவாண்டு போயிட்டேனா, நான் என்ன வழக்குடா போட முடியும் மேலே? என்ன வழக்கு போடுவீங்க நீங்கள்? போடுங்க. நீங்கள் வழக்கு போட்டாலும் நான் ஜெயிலுக்குள்ளேயும் காலரை தூக்கி விடுவிட்டு தான் நடப்பேன். ஏன்னா நான் ராம் ரஹீம் மாதிரி, இப்போ தேரா சச்சா ராம் ரஹீம் மாதிரி வேறு ஏதாவது சின்ன பிள்ளைய கற்பிடிச்சிட்டு போயிட்டேன்னா உள்ளே போய் குப்புறப்படுத்துக்கிறதுக்கு, உள்ளே போனாலும் கௌரவமாக இருப்பேன், வெளியே வரும்போதும் கௌரவமாக இருப்பேன். அதனால் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் சீமானும் நானும் ஒரு மேடையில் எங்கள் ரெண்டு பேரும் வழக்கு போட்டிங்க. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, அண்ணன் ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக போராடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என் மேலே வழக்கு போட்டு துணைக்கு ஆள் சேர்த்து விட போகிறீங்க போல தெரியுது. நான் ஏதோ படம் எடுக்கலான்னு வந்து படம் எடுத்துகிட்டு நிம்மதியாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். நான் எல்லாரும் கேட்குறாங்க எங்கிட்ட, இந்த ஒரு 4 நாளில் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க, உங்களை நாங்கள் அப்படி பார்த்ததில்லை, நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னு. அப்பா நான் சண்டைக்காரன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் சமாதானமாக போகிற ஆளே கிடையாது. அதுக்காக என் சகோதரியோட சடலத்தை பார்த்ததுக்கப்புறமும் நான் அப்படி நிற்க முடியுமாடா? நான் மனுஷன்ப்பா, நான் ரொம்ப சாதாரண மனுஷன்தான். நான் அங்கேயே நின்று அடுக்குமொழி தமிழையும் அல்லது வரலாறுகளையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியா? நான் தங்கச்சியோட அண்ணன்டா. நான் எனக்கு அழுக வரத்தான் செய்யும், நான் கோபப்படத்தான் செய்யும். நான் அந்த கோபப்படக்கூடாது, என்னுடைய அழுகையை கூட அடக்கிக்கணும், என்னுடைய கோபம் கூட படக்கூடாது, அப்போ வழக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னேன். இது என்ன நியாயம் இது? இந்த நாட்டில் கல்யாணத்துக்கு, கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டி புள்ள வந்து அப்போ நான் பிரிஞ்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுகுவாள், நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். காலேஜில் வந்து சேர்த்து விட போகும்போது, ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க கல்லூரியில் சேர்த்து விட போகும்போது, ரொம்ப நாள் பிரிஞ்சு போக போகிறோம் அல்லது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போக போகும்போது, அந்த உறவினர் வந்து ஏர்போர்ட்லேயோ அல்லது பஸ் ஸ்டாப்லேயோ நின்று அழுகுவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். பதவி ஏற்கும்போது அழுத கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த அழுகையும் என் அழுகையும் ஒன்றாயிருமா? அதனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை. இங்கே என்ன நிகழுது அப்படின்னு சொன்னால், இது குறித்து யார் அதிகம் பேசுகிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கு எதிரான பதிவை பேசிட்டு அல்லது ஒரு பதிவை போட்டுட்டு இங்கே வாழ முடியும்னு சிலர் இருக்காங்க. அதில் குறிப்பாக சகோதரர், அவர் பேர் என்ன? யார்? இல்லைங்களா, இன்னொருத்தர். அட, வடிவேலூர் படத்தில் சொல்லுவாருங்க, நாய்சேகர் 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 எஸ்வி சேகருங்க. அவர் கேட்குறாரு, இந்த படிப்பு இல்லைனா வேறு படிப்பு இல்லையா? நீட் தேர்வை பூரா எடுத்துருவோமா, அரசு வேலை இனமாக்கிடுவோமா, எல்லாத்துக்கும் வீட்டிலேருந்தே சம்பளம் கொடுக்கலாமான்னு எவ்வளோ நக்கலாக ஒரு பதிவை போடுறாரு பாரு. அதுக்கு காரணம், நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு பேர் சொல்கிறீங்க பாருங்கள், அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது. நீங்கள் எப்பெல்லாம் அந்த ராஜான்னு சொன்னீங்களோ, எங்கள் அதில் எச்ச ராஜான்னே கொடுக்கும். அது நான் பற்றி கண்டுக்கிறதே கிடையாது, அதை பற்றி வருத்தப்படுறதில்ல. அவங்க கேட்குறாங்க, நீட் தேர்வு இல்லைன்னா, இந்த மருத்துவ படிப்பு இல்லைன்னா, இந்த பெண்ணுக்கு ஏன் வேறு படிப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, இல்லாத கடவுளை
அவர் இந்த இடத்துல தாண்டா பிறந்தார், அதனால் நாங்கள் இங்கே தாண்டா கோயில் கட்டுவோம்னு சொல்லி நீ இருக்கிய, நீ வேறு இடத்துல கட்ட மாட்டியா? நீ வேறு இடத்துல கட்ட மாட்டியா? இல்லாத ஒரு கடவுள் இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லி நீ வேறு இடத்துல கட்ட மாட்டே. அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச படிப்பு இதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய எதிர்காலம்னு சொல்லி வச்சுருந்தா அதை விட்டுட்டு வேறு படிப்பு படிக்க சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நக்கல் இருக்கும், எவ்வளோ கிண்டல் இருக்கும். அப்போ வந்துடக்கூடாதுன்னு தானே, இதுதான் தொடர்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஒரு நாலஞ்சு பேர் சொன்னீங்க, அதான் நான் நம்ம யுகபாரதி அஞ்சு குண்டுன்னாரு, குண்டு ரைட்டுங்க, ஆள் யாருன்னு சொல்லிட்டு போங்க, தப்பான இடத்துல போட்டுற போகிறோம். ஆளையும் சொல்லிடுங்க, அஞ்சு குண்டை சொன்னீங்கல்ல, ஆளையும் சொல்லிடுங்க, ஆறு குண்டு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அதனால் இவர்களை தான் முதல்ல நம்ம வந்து நம்ம கவனிக்கணும். ரொம்ப வார்த்தையை பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கு, ஏன்னா கவனிக்கணுன்றது போல களை எடுக்கணும்னு இங்கே வந்துடுமோ அப்படின்னு. அதனால் ரொம்ப இவர்கள் வந்து நம்ம மண்ணிலேயே இருக்காங்க, நம்ம மண்ணிலே சம்பாதிக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுடைய பணத்தையும் ருசித்து ரசித்து தொந்தி இந்த பொய்மா இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு நமக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு அவங்களால வாழ முடியுது, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய இது. சிலர் பேசும்போது சொல்கிறாங்க அறிவாயுதம் ஏந்தி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறான்னு தெளிவாக சொன்னதுக்கு பின்னாடியே நீங்கள் எப்படி அறிவாயுதம் ஏந்துவீங்க? இன்றைக்கு ஒரு சகோதரி சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு, கௌரி லங்கேஷ், 10 தோட்டாக்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கு. அவளுக்கு அந்த அந்த கயவனுக்கு எதிராக என்ன அறிவாயுதத்தை ஏந்த முடியும் அவங்க அந்த இடத்துல சொல்லுங்கள். அதனால் ஆயுதம் எடுக்கணுன்ற சூழல் வந்தால் எடுத்து தான் ஆகணும், அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அதையெல்லாம் பேசுனா இங்கே வழக்கு போட்டுருவாங்க, அதையெல்லாம் பேசுனா உள்ளதுக்கு போட்டுருவாங்க, நம்ம வாழவே முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. போனால் என்ன, ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள், நான் போனால் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்து வரவங்க பார்த்துக்கட்டும். அப்படித்தானே இந்த தேசத்தில் இருந்து இருக்கோம், இந்த விடுதலை போராட்டத்தில் இருக்கோம் நம்ம. அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மேடையில் பேசும்பொழுது ரஞ்சித் பேசும்பொழுது ரஞ்சித் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, ராமும் என்னை ராமுடைய கருத்துக்கள் எனக்கு நான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப இதாக சொல்கிறேன். நான் யாருக்கு பதில் சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா நிறைய விஷயங்களை உள்வாங்கிட்டு வரேன். நீட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நீட்டுக்கு எதிரான கொடுமை பற்றி பேச போகிறோன்னு நினச்சி வந்துட்டு வேறு ஏதோ ஒன்று கேட்டுட்டு என் மண்டைக்குள்ளே அப்படி இருக்குது. ஆனால் நான் அதுக்கு தான் நான் ப்ரிப்பராக இருந்தேன், நான் அதை பற்றி பேசுவோம், என்ன நடந்திருக்கு, முதல்வர் என்ன பண்ணாங்க நீட்டு குறித்துன்னு. ஆனால் வேறு ஒன்று கேட்கும் பொழுது ஏன் வாயால் நான் சொல்ல மாட்டேங்க, அவள் தாழ்த்தப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன், அவள் என்னுடைய சகோதரி தான். நீங்களும் யாரும் சொல்லாதீங்க, இந்த நாட்டில் மொழிக்கப்பட வேண்டிய முதல் அரசியலே அதுதான். NDTV சொல்கிறான், 17-year யங் தலித் கேர்ள் சூசைடுன்றான். டே அயோக்கியத்தனத்தை ஆரம்பிக்கிறீங்க பாருங்கடா, டெல்லியில் செத்த நிர்பயாவை சொன்னீங்களா நீங்கள் அந்த மாதிரி? நிர்பயா வந்து பர்வர்ட் கம்யூனிட்டி யங் கேர்ள் நிர்பயான்னு சொன்னீங்களா நீங்கள்? சுவாதியை சொன்னீங்களா அப்படி? ஏன் சொல்லும்போதே அப்படி சொல்கிறீங்க? குறியீடு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அது எழுச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். ஆனால் அதையே நாமளும் சொல்ல வேணான்னு நான் நினைக்கிறேன். நான் பாசிட்டிவாக பார்ப்போம், நம்ம ரொம்ப முற்போக்கு சிந்தனையோடு பார்ப்போம். அரியலூரில் வராமல் இருந்திருக்கலாம் ரஞ்சித், நான் சொல்கிறேன், அரியலூருக்கு வராமல் இருந்திருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கவே வராமல் இருந்திருக்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய சாதி சங்கங்கள் வராமல் இருந்திருக்கலாம், வன்னியர் சங்கமோ தேவர் சங்கமோ நாடார் சங்கமோ இன்னும் என்னென்ன சங்கங்கள்லாம் இருக்கோ அவர்கள்லாம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய இங்கே பிள்ளைகள் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் இன்னைக்கு நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்க பிள்ளைகள்லாம் நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கு. நாம் போய் அந்த பிள்ளைகளுக்கு நடுவுலையும் நம்ம தங்கச்சியை கொண்டு போய் இது தலித்து நம்ம சொல்லிட வேணாம், எந்த சூழல்லையும் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அவள் இதை உருவாக்கத்தனை போராடினா. இன்னொரு சகோதரர் பேசும்போது சொன்னார், அந்த கௌதமன் நினைக்கிறேன், கௌதமன் சொல்லும்போது சொன்னார், அந்த இறுதிக்கட்டத்தை நீங்கள் பாருங்கள், தூக்கில் போடும்போது அவருடைய கழுத்து நரம்பு அந்த இது எப்படி இருந்திருக்கும் வேதனையோடு பாரு. நான் பாசிட்டிவாக பார்க்குறேன், நான் அப்படி தான் பார்க்கணும். இனி வருங்காலத்தில் நாம் இப்படி பார்த்தா தான் இவர்களை வெல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன்.
என் தங்கச்சி தோல்வி பயத்தில் செத்தா அல்லது வாழ முடியாது இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்தில் இனிமே நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க அதனால் செத்தா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நான் அவளை பெரிய ஒரு போராளியாக பார்க்குறேன். நான் அவளை அப்படி தான் பார்க்குறேன். நான் அவள் என்ன நினச்சி செத்துருக்கா தெரியுமா? நீ இந்த நீட்டுன்னு கொண்டு வர, இதை எதுக்கு சுற்றி சுற்றி கொண்டு வர்ற? பழையபடி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். எவன் சமஸ்கிருதம் படித்தானோ அவன் மட்டும்தான் இருக்கணும், கீழே இருக்கவன் மேலே ஏறக்கூடாது. இந்த சித்தாந்தத்தை சொல்லுவதற்குத்தானே நீ சுற்றி சுற்றி இதை கொண்டு வர்ற. இதை கொண்டு வந்து இன்றைக்கி சகோதரர்களாக இருக்கவங்க, அண்ணன் தம்பியாக இருக்கவங்க நாமெல்லாம் பிரிஞ்சு நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தானே நீ கொண்டு வர்ற. நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன். நான் எடுத்த மதிப்பெண்கள் அதிகமாக இருந்தாலும் நீ என்னை ஒதுக்கினாலும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்னுடைய மரணத்தின் மூலம் சமத்துவம் இந்த நாட்டில் விதைச்சிட்டு நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவள் அப்படி தான் தூக்கு போட்டு, ஏன்னா இன்றைக்கி அவளை வந்து தொட்டாலே தீட்டு, பார்த்தாலே தீட்டு அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவளுக்கு எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி சரஸ்வதி, லட்சுமி, இன்னும் சில எத்தனை சாமிகளை சொல்கிறீங்களோ, மாலை போட்டு மரியாதை செய்து விளக்கு ஏற்றுறீங்களோ, அதுக்கு பக்கத்தில் அந்த வரிசையில் வந்து உட்கார்ந்துட்டாவ. அதை எந்த சாதிக்காரர்களும் இது தங்களுடைய அடையாளமாக பார்க்கல. இன்றைக்கு எல்லா சாதி மாணவர்களும் அவர்கள் எல்லோருமே தங்களுடைய இதயத்தில் தூக்கி அனிதா வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவள் இதை நடத்தணும்னு நினச்சி தான் செத்துருக்காங்க. அதனால் என்னுடைய பார்வையை நான் அப்படி பார்க்குறேன். அவள் வழியால் செத்ததை நான் நினைக்கல. பகத்சிங்கினுடைய தற்கொலையை நீங்கள் வந்து தோல்வின்னு சொல்லுவீங்களா? தூக்க பகத்சிங்கினுடைய தூக்க நீங்கள் தோல்வின்னு சொல்ல முடியுமா? அது விடுதலை போராட்டத்தோட வெற்றி இல்லையா? என்னை பொறுத்தவற்றில் பகத்சிங்கும் அனிதாவும் ஒரே தளத்தில் இருக்கிறார்கள். நான் ராம் சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னார். அந்த ஒரு நடிகர் வந்து சொன்னார், எங்கே திருமாவளவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்விட்டர் பதிவை பார்க்கும் பொழுது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் உண்மையில் அதுக்குள்ளே இருந்த அவர் சொல்ல வந்தது அது இல்லை. நான் பேசுனதுனால சொல்கிறேன், நான் சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசுனதுனால சொன்னேன். நான் அவர் என்னுடைய தோழர் எப்பொழுதுமே அவர் பேசும்பொழுது கொஞ்சம் புரிஞ்சு புரியாமல் தானே இருக்கும். அதனால் அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம் அந்த விஷயத்தில். ஏன்னா நோக்கம் ரொம்ப சரியானதாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அந்த பார்வை பார்க்கக்கூடாதுன்றக்காக நான் சொல்ல வரேன். நான் அவர் சொல்ல வந்தது என்னுடைய தோழர் எங்கே, என்னுடைய தோழர் தொல் திருவாமூலன் எங்கே, அவர் எடுத்து போகட்டும் நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதை சொல்லியிருக்கார். அதை அந்த அர்த்தத்தில் சொன்னதாகத்தான் சொன்னார். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்க இப்படி எஸ்வி சேகர் போன்றவர்கள் இன்னும் சிலர் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது மத்தியில் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே பேசுவது என்பது, அதை செயல்படுத்துவது என்பது தான் பார்ப்பனியம். ஆனால் மத்தியிலிருந்து எது வந்தாலும் இது சரியா தவறா அப்படின்னு பிரித்து பார்ப்பது தான் பகுத்தறிவு. இது பகுத்தறிவுக்கும் பார்ப்பனியத்துக்கும் நடக்கிற சண்டை. அதனால் பகுத்தறிவு தான் வெல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் என்னை பொறுத்த மட்டில் நாம் அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி நகர போகிறோம். தலைமை இல்லாமல் இருக்காங்க, இது ஒரு தலைமையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமையே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரிஞ்சு கிடந்தோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. இப்போவும் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கோம், அதுலேயும் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் ஒத்த கருத்துக்களை நம்ம முன்வைத்து எல்லாருமே ஒருங்கிணைஞ்சிட்ட தான் நான் நினைக்கிறேன். நான் அதனால் தலைமை தேவையில்லை என்று சொல்வதை என்னால் ஏற்க முடியாது. ஆனால் தலைமையே இல்லை என்று சொல்வது அது அறிவுக்கு பொருத்தமானதில்லை. தலைமை வேணும். அந்த தலைமை ரஞ்சித்தாக இருந்தால் நான் பின்னாடி வரேன், எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அந்த தலைமை மிஸ்கினாக இருந்தால் நான் வர்றேன், கௌதமனாக இருந்தால் நான் வர்றேன். எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு எந்த சாதி அடையாளமும் மத அடையாளமும் தேவையில்லை. என்னுடைய இறை நம்பிக்கை என்பது வேறு தானே தவிர, நான் என்னை ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி வச்சுக்கிட்டு அதுக்காக இருக்கிற ஆள் நான் கிடையாது. அதனால் இந்த கூட்டத்தை இனி வரப்போகிற இதை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோ வந்து ரெண்டு நடிகர்கள் மட்டும்தான் திரைக்கு அதுவும் அரசியலுக்கு வரணும். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வர்றவங்க பூரா ஒரு இடம் அந்த சேரில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த சேரில் உட்காரக்கூடாதுன்னு நினச்சி வந்த நீங்கள்லாம் வாங்கலை, நீங்கள் வந்து உட்காருங்களே. உங்களாலே உட்கார முடியும். உட்கார வைப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது என்பதைத்தான் நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டமெல்லாம் காமிக்குது. அதனால்
இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இங்கே இந்த அரங்கத்தில் நடந்தது குறித்து மட்டும்தான் நான் பேசுகிறேன். நான் ஒரே ஒரு கடிதம் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லாருக்கும் தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால் அந்த ஒரு கடிதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கு இப்போ கேட்குறாங்க, சினிமாக்காரங்களுக்கு என்னங்க வேலைங்க, எப்போ பார்த்தாலும் புது பிரச்சனைக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த சினிமாக்காரனுக்கு கூத்தாடிகளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றாங்க. ஆமாடா, எங்கள் நாட்டை பத்திரமாக பார்த்துக்குங்க, எங்கள் மக்களை பத்திரமாக பார்த்துக்குங்கன்னு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு உள்ளே அனுப்பிச்சா, நீங்கள் கூவத்தூர்லேயும் ரிசார்ட்லேயும் போய் கூத்தடிச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் கூத்தாடி அப்புறம் நாட்டை பார்க்க நாங்கள் கிளம்பி வந்தது நாங்கள் எங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? உங்கள் கையில் ஒப்படைச்சோம், நீங்கள் பார்க்கலை, அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். மறைந்த முதல்வர் அவர்கள் வந்து மோடிக்கு எழுதின கடிதம், சும்மா வெறும் தகவலாக சொல்லுவாங்க, கடிதம் போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. இதுதான் சிஎம் எழுதின லெட்ரு, இன்னைக்கு 24/5/2016 எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்தில் இருக்குது. இதில் இந்த மூணாவது பாராவை மட்டும் நான் தமிழாக்கம் பண்ணி ஒரு ஆஃபீஸர்கிட்ட தமிழாக்கம் பண்ணி வாங்கியிருக்கேன். அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு, இந்த நடவடிக்கை சமநிலையை ஏற்படுத்தும் நோக்கோடு முக்கியமாக கிராமப்புறங்களையும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களையும் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டது. தமிழக அரசின் நியாயமான மற்றும் வெளிப்படையான தற்போது நடைமுறையில் சிறப்பாக செயல்படுகின்ற மாணவர் சேர்க்கை கொள்கைக்குட்பட்ட தமிழக மாணவர்களுக்கு பேரநீதியையும் மாநில அரசின் உரிமையை நேரடியாக பாதிக்கும் விதத்திலும் இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் வாழும் மேல்தட்டு மக்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தப்பட்ட பொது நுழைவுத் தேர்வுகளில் நகர்ப்புறங்களில் வாழும் மேலடுக்கு மாணவர்களோடு கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் வறுமையடைந்த மாணவர்கள் போட்டியிட முடியாது என்பதை கருத்தில் கொண்டே எனது அரசு இந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. நான் ரெடியா இருக்கிறேன், ஏன் கூப்பிடல? I can't stop laughing. He is very boring. He tortured me. The way he lies. And all that, his body language is very funny.